குட் மார்னிங். நான் உங்கள் தனலக்ஷ்மி. கூட போகிறது எப்படின்னு வாங்க கற்றுக்கலாம். என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். கூட போகிறதுக்கு ஃபஸ்ட்டு அளந்து எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல், நம்ம ஒயர் கட் பண்ணுறதுக்காக ஒரு சிசர், அண்ட் தென் நம்மளுக்கு எவ்வளோ கூட போடுறோமோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒயர், ஒரு கலரில் ஒயர் சூஸ் பண்ணியிருக்கோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து எல்லோ கலர். அதுக்கு காம்பினேஷனாக நான் வந்து ஒயலட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ ஒயிட் இந்த காம்பினேஷனில் தான் நான் வந்து போட்டிருக்கேன். அது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவரில் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கவர் கட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி சுற்றி வச்சுக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி சுற்றி வைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து கூட போடும்போது சிக்கு முடிச்சு விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சுற்றி வைக்கிறோம். நான் வந்து சும்மா எக்ஸாம்பிளுக்கு காட்டுறதுக்காக உங்களுக்கு வந்து ரெண்டு கலர் ஒயர் வெட்டியிருக்கேன். இதை வந்து மூணு அடிக்கு வெட்டியிருக்கேன். ஸ்கேலில் அளவு வச்சு ஒரு மூணு அடிக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா வெட்டி எடுத்திருக்கேன். ரெண்டு ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண ஒயர்ஸில் நான் வந்து இந்த பேஸ்கெட் போடுறதுக்காக எடுத்துக்கிட்ட ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா ஒயலட்டும் எல்லோ காம்பினேஷன். ஃபஸ்ட்டு வந்து ஒயலெட்டில் கொஞ்சம் எல்லோவில் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். 29 ஒயர்ஸ் நான் வந்து அடிபாகத்துக்கு எடுத்திருக்கேன். அடிபாகம் வந்து 29 ஒயர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலரில் 12 ஒயர்ஸும், 29 எல்லோ கலரில் 12 ஒயர்ஸும், பேலன்ஸ் இருக்கிற மீதி கலரை வந்து ஒயலட் கலர்லேயும் கட் பண்ணியிருக்கேன். முதல்ல நான் வந்து இதுக்கு சுற்று ஒயராக வந்து எல்லோ கலர் ஒயர் தான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு 5 லைன் போட்டதுக்கப்புறமா அடுத்தது ஊதா கலர் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி டோட்டலாக இது எனக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்பட்டது வந்து மொத்தமாக பாருங்கள், இந்த கூடை எனக்கு வந்து கைப்பிடியோடு சேர்த்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்ட ஒயர் கட்டை வந்து 3 கட்டை பிடிச்சது. இது வந்து 3 கட்டை ஒயர் கூடை. நம்ம சிம்பிளாக மார்க்கெட் கூடைக்கு வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அது இல்லாமல் கைப்பிடிக்கு நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு தனியாக வந்து கொஞ்சமாக ஒயர் பிடிச்சது. நான் வந்து இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் ஒயலட் கலரில் தான் வந்து கைப்பிடியும் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இது வந்து வெளியில் பகுதி. இதே மாதிரி நான் வந்து இப்போ ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது அதே மாதிரி தான். இதுக்கு நான் வந்து இந்த கூடைக்கான சைஸ் ஒயர் கட் பண்ணது வந்து 6 அடி எடுத்துக்கிட்டேன். 6 அடியில் நம்ம உள்ளே சொருகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து அளவாக இருந்துச்சு. இதை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் கூடையாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் இன்னும் கைப்பிடி போடல, கைப்பிடி போடுறதுக்காக வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த ரெண்டு கூடையும் இப்போ நான் வந்து உங்களுக்காக சாம்பிள் காமிச்சது பாருங்கள். ஓகே வியர்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.